முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் அது ஆளுநரின் கையெழுத்தை பெற்ற பிறகுதான் சட்டமாக முடியும் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பும் ஆளுநருக்கு செல்லும் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவரது கையெழுத்துக்காக அனுப்பி வைக்கப்படும் இது குறித்து ஆளுநருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர் மாநில அரசை கேட்கலாம் அதற்கு மாநில அரசு விளக்கமளிக்கும் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது ஆளுநர் திருப்பி அனுப்பிய அவசர சட்டத்தை மீண்டும் நிறைவேற்றி மாநில அரசு அனுப்பி வைத்தால் இரண்டாவது முறை ஆளுநர் அதனை நிராகரிக்க முடியாது ஒப்புதல் தந்துதான் ஆக வேண்டும் இதற்கான விளக்கத்தை பொதுவெளியில் சொல்லியிருக்கிறார் அரசியல் சட்ட அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்கள் தாங்கள் பதவியேற்கும் போது ரகசிய காப்பு உறுதிமொழியை எடுப்பார்கள் எனக்கு நேரடியாக தெரிய வருவதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்பதுதான் ரகசிய காப்பு உறுதிமொழியின் உள்ளடக்கமாகும் சனாதனம் ஆரியம் என்ற உதவாக்கரை கருத்துக்களை அவர் பொதுவெளியில் உதிர்த்துவிட்டு போகட்டும் ஆனால் நிர்வாக ரீதியாக நடைபெற்று வரும் மிகப்பெரிய ஆட்சிகள் விவகாரம் குறித்த தனது நிலைப்பாட்டை இப்படியா பொதுவெளியில் யாரோ சிலரை கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பட்டவர்த்தனமாக சொல்வது அனுப்பிய சட்டங்களுக்கு ஆளுநரின் பதில் என்ன என்று தெரியாமல் ஆட்சியாளர்கள் இருக்கும்போது அதற்கான பதிலை இப்படியா அலட்சியமாக சொல்வது நிலுவை என்றால் நிறுத்தி வைப்பு என்று அரசியலமைப்பு சட்டமேதையாக தன்னை நினைத்துக் கொள்வது மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதா மீது முடிவெடுக்க அரசியலமைப்பின் இருநூறாவது விதியின்படி ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளன முதலாவதாக மசோதா சரியாக இருந்தால் ஒப்புதல் தரலாம் இரண்டாவது மசோதா சரியில்லை என்றால் நிறுத்தி வைக்கலாம் அது கிட்டத்தட்ட நிராகரிப்பதாகவே அர்த்தம் இதை உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தி உள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது மூன்றாவது மசோதா மீதான முடிவை எடுக்க குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி வைக்கலாம் என்கிறார் ஆளுநர் இவர் நிறுத்தி வைத்திருக்கிறாரா அல்லது எப்போதாவது ஒப்புதல் தருவாரா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு அதிகாரப்பூர்வமான கருத்து பரிமாற்றம் வேண்டாமா எங்காவது ஏதாவது ஒரு ஊர் மேடையில் இவர் விளக்கம் சொல்வார் என்று ஆட்சியாளர்கள் காத்திருக்க வேண்டுமா ஆளுநர் மாளிகை வாசலில் காத்திருக்க வேண்டுமா விதிவிலக்காக இரண்டு வித மசோதாவை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியாது என்று தெரிவித்துள்ள முரசொலி ஒன்று அன்றாட செலவினம் தொடர்பான பண மசோதா இரண்டாவது சட்டப்பேரவை அதன் வரம்புக்கு உட்படாத மசோதாவை நிறைவேற்றியதாக ஆளுநர் கருதினால் தமது கருத்துக்களுடன் அந்த மசோதாவை சபாநாயகருக்கு திருப்பி அனுப்பலாம் அந்த மசோதா மறுபரிசீலனை செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு மீண்டும் ஆளுநரின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் அதுதான் ஆளுநரின் அரசியலமைப்பு நிலைப்பாடு என்கிறார் ஆளுநர் ஆமாம் அப்படித்தான் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் ரம்மி தடைச்சட்ட சட்ட மசோதா அதனை ஆளுநர் என்ன செய்திருக்கிறார் ஒப்புதல் வழங்கிவிட்டாரா ஒப்புதல் வழங்கிவிட்டல்லவா வேறு வேலை பார்த்திருக்க வேண்டும் தினமும் உயிர்கள் பலியாகி வருகிறதே ஆன்லைன் சூதாட்டத்தால் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளை ஆளுநர் கையெழுத்து போடாததன் விளைவாக மட்டும்தானே கருத முடியும் தற்கொலைகள் நின்ற நாள்தான் ஆளுநர் கையெழுத்து போடும் நாள் என்று சொல்லலாமா இத்தனைக்கும் இவர் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் கண்ணுக்கு முன்னால் குற்றவாளி போனால் கூட நம் லிமிட் இல்லை என்று கண்ணை மூடிக்கொண்டிருப்பாரா சட்டம் ஒழுங்கை கண்காணிப்பது என்பது மாநில அரசின் கடமையாகும் எந்த வகைப்பட்ட குற்றமாக இருந்தாலும் முதற்கட்ட விசாரணையை நடத்த வேண்டியது மாநில அரசாங்கம் அல்லவா தேச விரோத பாதுகாப்பு குற்றமாகவே இருந்தாலுமே முதல் கடமை மாநில காவல்துறைக்கு இருக்கிறதே மத்திய காவல் வரட்டும் என்று ஒரு மாநில அரசு இருந்தால் சும்மா விட்டு விடுவார்களா கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்புக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை குற்றவாளிகளையும் சில மணி நேரத்தில் கைது செய்தது தமிழ்நாடு போலீஸ் அதில் கூட குறை கண்டுபிடித்தாரே ஆளுநர் மத்திய போலீசின் கடமை என்று இருந்ததா அரசு மாநில போலீஸ் கொடுத்த ஆதாரங்களை வைத்துத்தானே மத்திய முகமை வழக்கை விசாரித்து வருகிறது எனவே சட்டம் ஒழுங்கு மீறல் எதுவாக இருந்தாலும் அதில் பொறுப்பு மாநில அரசுக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது ஆன்லைன் சூதாட்டம் குறித்த சட்டங்களை நிறைவேற்றலாம் என்று ஒன்றிய அமைச்சர்களும் சொல்லியிருக்கிறார்களே அனைத்து வகையான சூதாட்டமும் பட்டியலில் உள்ளதால் மாநில அரசுகள் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்டத்தை இயற்றலாம் பல மாநிலங்கள் இத்தகைய சட்டத்தை இயற்றியுள்ளன என்று கடந்த ஆண்டு ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் சொன்னார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் கேட்ட கேள்விக்கு ஒன்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பதிலளிக்கும் போது இதனை உறுதி செய்துள்ளார் ஆன்லைன் சூதாட்டங்களை தங்கள் வரம்புக்குள் கொண்டுவர தேவையான சட்டங்களை நிறைவேற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் பொது சூதாட்ட சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழின்படி பெரும்பாலான மாநில அரசுகள் இவற்றை எதிர்கொள்வதற்கு தங்களது சொந்த சட்டத்தை இயற்றியுள்ளன பந்தயம் சூதாட்டம் ஆகியவை அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் முப்பத்து நான்காவது பிரிவில் இடம்பெற்றுள்ளது ஏழாவது அட்டவணை முப்பத்து நான்காவது பிரிவில் உள்ளனவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்தை மாநில அரசுகளே இயற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அப்புறம் என்ன சந்தேகம் ஆளுநருக்கு நமக்குத்தான் ஆளுநர் சந்தேகத்திற்குரியவராக ஆகியிருக்கிறார் இதுவரை சர்ச்சைக்குரியவராக மட்டுமே இருந்த அவர் இப்போது சந்தேகத்துக்குரியவராகவும் ஆகியிருக்கிறார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது